ஹாய் ஃப்ரெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸால் ஏர்லாஸ் ஆகணும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நமக்கு எப்படி ஏர்லாஸ் ஆகுதுன்னு தெரியுங்களா? நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம ஏர் க்ரௌத்துக்கான ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா மெலனோனின். இந்த மெலனோனினும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால மெலனோனின் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏர் லாஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மெலனோனின் வந்து பார்த்திங்கன்னா எப்போ செக்ரேட் ஆகும்னா நைட் டைம் 10 o'clock ஸ்டார்ட் ஆகி ஒரு 12 to 1 o'clock வரையில் பீக்கில் இருக்கும். அண்ட் 1 or 2 o'clock வரையில் அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம நைட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மெலனோனின் செக்ரேட் ஆகிறது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மெலனோனின் செக்ரேட் ஆகிறதுக்கான இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ். ஸோ அந்த நைட் டைமில் டார்க்னஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மெலனோனின் செக்ரேட் ஆகும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், லைட் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ மெலனோனின் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு வெளியில் எக்ஸசைஸ் அண்ட் வெளியில் நம்ம யோகா அந்த மாதிரி போகிறதுனால கண்டிப்பாக ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகலாம். அண்டு நம்ம மல்டிவிட்டமின், பயோட்டின் அண்ட் இருக்கிற ரிச் ஃபுட்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பனானா, எக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் லாஸை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.